மகரராசி அன்பர்களே, எனக்கு ஒரு ஆசையோ ஒரு விருப்பமோ ஒரு எண்ணமோ இருக்கோன்னு வைங்க, அதை மற்றவாட்ட சொன்னால் தானே தெரியும். ஒரு அம்மா அப்பா ஜாதகம் பார்க்க வந்திருந்தான். அவள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கலை சாமி. சாமி கல்யாணம் கேட்டால் வேண்டாம் 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 வேண்டானே சொல்லின்னு இருக்கா. நீங்களாவது பேசுங்க. நான் சொன்னேன், அம்மா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சாமி உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசலாமா? அவள் அப்பா அம்மா ரெண்டு நிமிஷம் வெளியில் இருக்க சொன்னான். என்ன ஏன் சாமி, ஒரு பொண்ணு நான், என்கிட்ட பண்ணிக்கிறியா பண்ணிக்க கேட்ட வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவேன். இவள் அப்பா பார்த்தாலும் பண்ணிக்கிறியா பண்ணிக்கிறியான்னு கேட்குறா. தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டாம், அவள் பார்த்து பண்ண சொல்லுங்கள் சாமின்ட்டேன். அதுக்கப்புறம் அவள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சும்மா இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அவள் விருப்பம் அது, அதனால் நீங்கள் அதை வெளியில் சொல்லலை அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லாமலாம் இருக்காதிங்க. உங்கள் மனசில் என்ன விருப்பமோ அதை மற்றவாட்ட சொல்லுங்க, அன்பை பரிமாறிக்கோங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் பெற்று ஆகவே வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். மகராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியாக பெரிய இடத்துல இருக்கவன் இன்றைக்கி எடுக்கக்கூடிய டிசிஷன் அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு, செல்வத்தை மேலும் மேலும் அதிகரிக்கும் வழிபாடு.